இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த மோதிரம் விரலில் இருக்காது. அது மட்டும் இல்லை, அம்மாவோட இன்னொரு முகத்தை நீ பார்த்ததில்லை, நான் உன்னை பார்க்க வைக்கிறேன். பேசவே மாட்டான், அவ்வளவு சீக்கிரத்துல அவன் சவால் விடவும் மாட்டான். அப்படி சவால் விட்டான்னா கண்டிப்பா அதுல ஜெயிக்காம விட மாட்டான். இப்ப என்ன பண்ண போறானே தெரியலையே. ப்ரோ, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள மித்ரா கையில் இருக்கிற அம்மா மோதிரம் காணாம போயிருன்னு சொன்ன, அது எப்படி? மோதிரம் காணாம போதோ இல்லையோ? மோதிரம் தான் கையை விட்டு போக போதுன்னு மித்ரா பயந்துட்டே இருப்பாள். ஆமா, அது போதும். அட சூப்பர் ப்ரோ. நைட்டா என்னன்னு தெரியல, பாதி டிசைட் பண்றத பொறுத்து தான். இங்கேயே ஸ்டே பண்ணணும்னு சொன்னான்னு வையன், அப்படியே ஸ்டே பண்ணிட வேண்டியதான். அப்புறம் உன் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? ஓகேடா, நான் அப்புறமேல் கூப்பிடுறேன், பாய். ஆ ஓகே. என்னது, அதுக்குள்ள பிராக்டிஸ் முடிஞ்சா? பார்வதி நல்லா பிக்கப் பண்ணிருச்சா? பார்வதி கால் நல்லா இருந்திருந்தா நிச்சயமா பிக்கப் பண்ணிருப்பா. என்ன சொல்றாதி, பார்வதி கால்ல என்னாச்சு? பார்வதியோட ரெண்டு கால் பாதத்திலயும் சூடு போட்ட மாதிரி தீக்காயம் இருக்கு. அது எப்படி ரெண்டு பாதத்திலயும் ஒரே நேரத்துல காயமாகும்? அதுலதான் சந்தேகம் வந்து நானும் பார்வதி விசாரிச்சேன். பார்வதி கீழே தோசைக்கல் இருந்துச்சு, தெரியாம மிதிச்சிட்டேன்னு சொல்றான். எனக்கு என்னமோ இது நம்பரமா இல்லாது. ஆமாஷா, நானும் பார்வதி கிட்ட போட்டியில கலந்து கூடாதுன்னு உங்க அப்பா சூடு போட்டாரா இல்ல சித்தி எதனா சூடு போட்டாங்களான்னு கூட கேட்டு பார்த்தேன். ஆனா பார்வதி வழக்கம் போல யாரையும் காட்டி கொடுக்காம தானே மெச்சதா தான் சொல்றா. இதான் பார்வதி இப்படி அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கிறதா இப்ப பிரச்சனை. ஆமா, காயத்துக்கு மருந்து போட்டு விட்டியா? பிராக்டிஸ் பண்றதுக்கும் போட்டியில கலந்துக்கிறதுக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. என்ன, பார்வதி தான் கொஞ்சம் கஷ்டத்தை தாங்கிக்கணும். உனக்காக பார்வதி எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பாதி, நீ கவலைப்படாத. நானே பார்வதி பற்றின கவலையில் வந்தேன். இந்த மித்ரா வேற என்னை வெறுப்பேத்துறா. மித்ரா வெறுப்பேத்துறாளா? அவன் என்ன பண்ணா? எல்லாம் உங்க அம்மா கொடுக்குற இடம் அது. ஆமா, அந்த மித்ராவை சும்மாவை விட்டுட்டு வந்த 24 ஹவர்ஸ்ல அந்த ரிங் உன் விரல்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சூப்பர். அது சொல்லுங்க பெரியா. போய் பொண்டாட்டி, என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். காயத்துக்கு திரும்ப மருந்து போட்டியா? போட்டுட்டேன் பெரியா. வலிக்குதா? இப்ப பரவாயில்ல. உட்காரும் போது படுக்கும் போதெல்லாம் காலுக்கு தலகாணி வச்சுக்கோ, புரியுதா? பத்திரமாரு. சரிங்க பெரியா. ஐயோ, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்களே, இன்னும் நிறுத்த மாட்டாங்களே. என்னடா அப்படி பாக்குற? அதான் அங்க இருந்து வந்த, அதுங்களே பார்வதியோட போன்ல பேசிட்டு இருக்க. என்னடா பேசுற? பார்வதி மேல கேர் எடுக்கிறது தப்பா? தப்புன்னு சொல்லல. நீ இப்படி கேர் எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணு பார்வதிட்ட சொல்லி உன் ரூம்ல வந்து இருக்க சொல்லு, இல்ல பார்வதி இருக்கிற இடத்துல நீ போய் இருந்துக்கோ.
ஐஸ்வர்யாக்கா, இப்படி சும்மா உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருந்தா ஒரு ஐடியாவும் வராது. நான் போய் ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன், நல்லா சாப்பிட்டு யோசிக்கலாம். அப்படியே உன்ன ரெண்டு வெச்சன தெரியுமா? ஏடி இப்படி எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டு இருக்க, இப்பதான் நாலு டம்ளர் ஜூஸ் குடிச்சிருக்கேன், அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியிருக்கு? இங்க பாருடி, கடுப்புல இருக்கேன், வெறுப்பேத்தி பார்த்த அப்படி கொன்னு போட்டுருவேன், பேசாம நிக்கணும். ஆதி இன்னும் 24 மணி நேரத்துல அகிலா மித்ராவுக்கு ஆசையா போட்ட வைர மோதிரத்தை கழட்டியே காட்டுறன்னு சவால் விட்டுருக்கான். அவன் எந்த நேரத்துல என்ன பண்ண போறான்னு தெரியாம நாங்களே குழம்பி போய் உட்கார்ந்துருக்கோம். உனக்கு கொஞ்சமாவது டென்ஷன் இருக்காடி? எதுக்கு டென்ஷன்? ஆதி மாமா தான் 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காருல, அந்த 24 மணி நேரமும் மித்ராக்காக்கு பெரியத்த கொடுத்த மோதிரத்தை கழட்டி பத்திரமா வச்சுட்டா ஆதி மாமாவால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. மரியாதையா உள்ள போயிடு, இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அடிச்சே கொன்னுடுவேன். போடி உள்ள, போடி உள்ள. இவ்வளவு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே புரியாம தீனி முட்ட. ஆதியோட பிளானை கேட்ச் பண்றது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல ஆண்டி. நீ சொல்றது கரெக்ட் தான் ஐஸ்வர்யா, அதுக்காக நாம ஒண்ணுமே செய்யாம சும்மா விட்டுற முடியுமா? எப்படியாவது கண்டுபிடிச்சு தானே ஆகணும். இந்த மோதிரம் மட்டும் என் கைய விட்டு போச்சுன்னா ஆண்டி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்க. பயப்படாத மித்ரா, இப்பதானே அகிலா சொன்னா தைரியமா இருக்கணும்னு, பாத்துக்கலாம் விடு. சரிங்க ஆண்டி, இப்போ காம்படிஷனுக்கு ஜுவல்ஸ் டிரெஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும், இப்பவே எல்லாரும் ஷாப்பிங் போயிட்டு வந்துடலாம். போலாம். ஐஸ்வர்யா நீயும் வா. போலாம் ஆண்டி. சரி கிளம்புங்க. ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் வாங்க வேண்டி இருக்கு, ஷாப்பிங் போயிட்டு வந்துடுறோம். மித்ராவும் நீயும் கிளம்புறீங்களா? ஆமா ஆண்டி, எங்க கூட வனஜா ஆண்டியும் வரேன்னு சொன்னாங்க. நீங்க போக கூடாதுன்னா நான் போகல. நீங்க போயிட்டு வாங்க, நாங்களும் வெளியில கிளம்புறோம். இன்னும் 24 மணி நேரத்தில் அந்த மோதிரம் வரல இருக்கும். ஒரு நிமிஷம் சொல்லுங்க சித்தி. ஒண்ணும் இல்ல ஆதி, மித்ராவோட டான்ஸ் காம்படிஷனுக்காக ட்ரெஸ் ஜுவல்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு இருக்கோம். நீங்க எங்க கூட ஷாப்பிங்க்கு வாயே, நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவியே, மித்ராவுக்காக எல்லாம் செலக்ட் பண்ணி கொடு. ஆமா ஆதி, நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவல்ல, மித்ரா கூட போய் அவளுக்கு எல்லாம் செலக்ட் பண்ணி கொடு. இல்லம்மா, நான் ஒரு அர்ஜென்ட் வேலையா காஞ்சிபுரம் போறேன். என்ன ஆதி, திடீர்னு காஞ்சிபுரம் போற? அதுவும் அர்ஜென்ட்னு சொல்ற? ஆபீஷியலா பர்சனலா? பர்சனல் கம் ஆபீஷியல் பா. பர்சனல் கலந்த ஆபீஷியலா? என்ன சொல்ற ஆதி? காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு டான்ஸ் ஸ்கூலில் நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசர் பார்வதியை கோச்சிங்காக அட்மிட் பண்ண போயிட்டு இருக்கோம். பார்வதிக்கு அட்மிஷன் நாளைக்கு போட்டுக்கலாமே ஆதி, இப்போ மித்ரா கூட போயிட்டு வாயேன். இல்லைப்பா, காம்படிஷன் வேறு நெருங்கிருச்சு, இன்னைக்கு ஒரு நாள் இருக்கு, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்?
இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டா பிராக்டிஸ் அதிகமாகும்ல. ஏ ஆதி, அப்போ உனக்கு நம்ம மித்ராவை விட பார்வதி தான் ரொம்ப முக்கியம்ல? மித்ரா பர்சனல், பார்வதி என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் அஃபிஷியல். எனக்கு என் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் ஜெயிக்கணும். பர்சனல் விட எனக்கு பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம். மித்ரா, நீங்க போயிட்டு வாங்க. ஆதிக்காக வெயிட் பண்ணாதீங்க, அவனுக்கு தான் வர்க் இருக்குல்ல. அதனால நீங்க போய் பர்சேஸ் பண்ணிட்டு வாங்க. கிளம்புங்க வாங்க. ஆதி அந்த சமையல்காரிக்கு பிராக்டிஸ் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அவனை நம்ம கூட ஷாப்பிங்க்கு கூப்பிட்டேன். ஆனா அவ ரொம்ப சாமர்த்தியமா அந்த சமையல்காரிக்கு பிராக்டிஸ் கொடுக்கறதுக்கு காஞ்சிபுரம் கூட்டிட்டு போறானா. மித்ரா, நீ ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பாக்கெட்ல பெட்ரோல் பில் வச்சிருந்தேன், பாத்தியாமா? ஆ, ஆமாப்பா, எடுத்து டிவி கிட்ட வச்சிருக்கேன். அப்படியா, நல்லதா போச்சு. நேத்து கொடுக்க வேண்டியது மறந்துட்டேன், இப்ப போய் நான் கொடுத்துறேன். பெரிய தம்பி, வாங்க உள்ள வாங்க. என்ன, நீங்க வந்திருக்கீங்க? வெளியில எங்கேயாவது போகணுமா? ஆமா சுந்தரம், காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும். சரி, போலாம் தம்பி. இல்ல, நீங்க வர வேண்டாம், நான் பார்வதியை அழைச்சிட்டு போகதான் வந்தேன். பார்வதிய காஞ்சிபுரம் எதுக்கு அழைச்சிட்டு போறீங்க பெரிய தம்பி? கோயிலுக்கா? இல்ல சுந்தரம், பார்வதிய டான்ஸ் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணணும், அதுக்காக தான். நடக்க போற போட்டியில பார்வதி ஜெயிக்கணும், அப்பதானே எனக்கு பெருமை. சோ பார்வதி காஞ்சிபுரத்தில் இருக்கிற டான்ஸ் ஸ்கூல்ல சேர்த்து ஒரு வாரம் பிராக்டிஸ் கொடுக்க போறேன். என்ன சுந்தரம், பார்வதி எப்படி ஒரு வாரம் தனியா காஞ்சிபுரம் அனுப்புறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, அது போர்டிங் ஸ்கூல் தான். பார்வதி அவங்க நல்லபடியா பாத்துப்பாங்க, போட்டியில ஜெயிக்கிறதுக்கு நல்ல பிராக்டிஸும் கொடுப்பாங்க. பார்வதிய டான்ஸ் ஸ்கூல்ல நீங்க சேர்க்கறத பத்தி அம்மா கிட்ட சொல்லிட்டீங்களா பெரிய தம்பி? சொல்லிட்டேன் சுந்தரம், அம்மாக்கு வேணா போன் போட்டு தரவா, நீங்களே கேட்டுக்கோங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். பார்வதி, ஒரு வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு பேக்ல வச்சுக்கோ, சீக்கிரம் ரெடியாய் கிளம்பு, நம்ம இப்பவே காஞ்சிபுரம் கிளம்பணும். போமா, ரெடி ஆகி கிளம்பு. சரிங்க.
அம்மா, நடக்கிறக்கிற டான்ஸ் போட்டியில மித்ரா தான் ஜெயிக்கணும்னு அகில அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனா அந்த மித்ரா கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. தப்பான மித்ரா ஜெயிச்சிட்டா அது அகில அம்மா குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. அதனால இந்த டான்ஸ் போட்டியில நான் தாம்மா ஜெயிக்கணும். அகில அம்மா சம்மதத்தோட நானும் பெரியையும் ஒண்ணு சேரணும்னா கண்டிப்பா நான் இந்த டான்ஸ் போட்டியில ஜெயிக்கணுமா? அதுக்கு நீ என்ன ஆசீர்வாதம் பண்ணணுமா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா? போயிட்டு வரப்பா. வர சொல்றோம். சரிங்க பெரிய தம்பி, போலாம். சாவித்ரி, இந்த டான்ஸ் போட்டியில நம்ம பொண்ணு கலந்துக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனா பெரிய தம்பி, பார்வதி போட்டியில கலந்துகிட்டு ஜெயிக்கிறதுலதான் அவரோட கௌரவம் மரியாதை இருக்குன்னு என் கைய கட்டி போட்டுட்டார். நடக்க போற டான்ஸ் போட்டியில மித்ராம்மா ஜெயிக்கிறதுலதான் அகிலாம்மாவோட கௌரவம் அடங்கி இருக்கு. அகிலாம்மா சந்தோஷப்படணும், தலைநிமிந்து நிக்கணும்னா நம்ம பொண்ணு பார்வதி இந்த போட்டியில ஜெயிக்கவே கூடாது. சாவித்ரி, கண்டிப்பா டான்ஸ் போட்டியில பார்வதி ஜெயிக்கவே கூடாது. என்ன காரணம் கேக்குற? அதை விடு. அவன் பார்வதிய காஞ்சிபுரத்துல ஒரு வாரம் டான்ஸ் ஸ்கூல்ல விட்டுட்டு நீ எப்படி இங்க தனியா இருப்ப? ஒரு வாரம் பார்வதியை பார்க்காம உன்னால இருக்க முடியுமா? நான் பார்வதியை காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொன்னது மத்தவங்களுக்காக தான். அட பாவி, அப்ப வீட்டுல இருக்க மொத்த பேத்துக்கு அல்வா கொடுத்துட்டு பார்வதி எங்க கூப்பிட்டு போற?